வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ரிவெஞ்சோட சமரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஃப்ரான்சிஸ் பேக்கன் ரிவெஞ்சை ஒரு அனிமலிஸ்டிக் பிஹேவியர், மிருகத்தனமான ஒன்று ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வைல்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்போ ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு வந்து ஒரு தவறை செய்கிறான் அப்படின்னா, இன்னொரு மனுஷன் வந்து அந்த தவறை மன்னிச்சு போகணும், இல்லைனா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வரணும். அது இல்லாமல் அவனே சட்டத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது, அவன் அந்த மனுஷனை வந்து பழி வாங்கக்கூடாது. அது வந்து ஒரு வைல்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறதுனால அவனுக்கும் தப்பு செஞ்சவனுக்கும் செய்யாதவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. நம்ம மன்னிச்சு போனால் தான், மன்னிச்சு போகிறவங்களுக்கு தான் ஒரு சந்தோஷம் இருக்கும். மன்னிச்சு போகாதவன் அவனுக்குள்ளார அந்த பழி உணர்வை வச்சுக்கிட்டே இருப்பான். மன்னிச்சுக்கிட்டவன் அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். கிங் சாலமனை பற்றி சொல்கிறாரு, அவர் எவ்ரோ வைசஸ்ட் கிங். அவர் வந்து மற்றவங்கள்ட்ட உள்ள தவறை வந்து இக்னோர் பண்ணுவார். பெரிய பெரிய கிங் அப்புறம் வாய்ஸ் மென்ஸ்லாம் வந்து மற்றவங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சாங்க. ரிவெஞ்ச் எடுக்கிறவங்கலாம் தான் முட்கள் மாதிரி அப்படின்னு சொல்கிறார் பாக்கன். அவங்களாம் மாற்ற முடியாது, அதனால் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பப்ளிக் ரிவெஞ்ச் ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது, ஆனால் ப்ரைவேட் ரிவெஞ்ச் அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது. பேட் லீடர்ஸை வந்து பப்ளிக்காக ரிவெஞ்ச் பண்ணணும், ஆனால் ப்ரைவேட் ரிவெஞ்ச் வந்து ஒருத்தவங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஓன் ப்ராஃபிட்டுக்காக. அதனால் ப்ரைவேட் ரிவெஞ்சை தவிர்க்கணும். பப்ளிக் ரிவெஞ்சுக்கு சீசர், பார்டினக்ஸ், அப்புறம் ஹென்ரி த தேர்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ், அதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸாக பேக்கன் குறிப்பிடுறாரு. அவ்வளோதான் ஆஃப் ரிவெஞ்சோட சமரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.